நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தரணியை போற்றும் தாமிரபரணி தாய் நதி வளை வரவேற்போ. ருச்சிகராசியில் குரு அவர் சஞ்சரிக்க பொருணை நதியும் புஷ்கரமானதே. ருச்சிகராசியில் வணக்கம் நேயர்களே, திருநெல்வேலியில் அக்டோபர் 11 இருந்து கோலாகலமாக தாமிரபரணி புஷ்கர விழா நடந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் நிறைய பொதுமக்கள், உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு ஏராளமான பொதுமக்கள் வந்து இங்கே புனித நீராடிட்டு இருக்காங்க தாமிரபரணி நதியில். அதுலேயும் முக்கியத்துவமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம தைப்பூச மண்டப படித்துறையில் பல முக்கியத்துவம் வாய்ந்த படித்துறை அப்படிங்கிறத உணர்ந்ததுனால நிறைய பொதுமக்கள் இங்கே வந்து புனித நீராடிட்டு இருக்காங்க. அவங்க புனித நீராடின அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? வந்து மோகன், கன்னியாகுமரி மாவட்டம், புத்தேரி ஊர். புத்தேரிலேருந்து ஃபேமிலியோடு நீங்கள் புனித நீராடுறதுக்காக தைப்பூச மண்டப படித்துறைக்கு வந்திருக்கீங்க. இங்கே உள்ள அனுபவத்தை சொல்லுங்கள், நீங்கள் புனித நீராடின அனுபவத்தை சொல்லுங்கள். படத்தில் வந்து குளிக்கிறதுக்கு நல்ல முறையாட்டு கீழே அந்த மணல் சாக்கெல்லாம் அடிக்கி நல்ல முறையாக பண்ணியிருக்காங்க. குளிக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் அழகாக குளிச்சுக்கிட்டு அழகாக வரலாம். சாமி கும்பிட்டு நல்லா இருந்து குளிக்கலாம், நல்லா இருந்து நல்லா குளிச்சுக்கிட்டு அழகாக வந்தோம். ஆமாம், குளிக்க அனுபவம் சூப்பராக இருந்தது. ஆனால் அடுத்த ஆளுக்கு வழி விட்டு நம்ம நேரத்தை குளிச்சுட்டு மேலே ஏறி வரணும். அடுத்த ஆளுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு தனித்தனியாக இடம் கட்டி வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது. ஒரு ட்ரெஸ் மாற்றது எல்லாமே நல்லா ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அதனால் பெண்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம். அதனால் ஒரு பயம் ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.